ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரை கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும், 3 வெங்காயம், 1 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். எண்ணெய் இல்லாமல் வெறும் வானிலையில் நல்லா வறுத்துக்கணும். சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீளமாக இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின தேங்காயையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கின எல்லா பொருளும் நல்லா ஆறினதும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். நீலமண்ண இருக்குன்னு 3 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் பொடியை நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். இதோட அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா கிளறணும். மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியெலாம் ஊற்றி வெந்துருச்சு. இது கூட மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு.